இயக்குனர் மணியத்தனம் பார்த்திங்கன்னா சிவக்குமார் குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒருத்தர் ஏன் அப்படின்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை வச்சு அவர் தான் முதல் முறையாக படத்தை எடுத்தார் நேருக்கு நேர் அப்படிங்கிற படம் தான் வசந்த் இயக்குனராக இருந்தாலும் கூட மணியத்தனம் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஸோ அவர் தான் சூர்யாவை முதல் முறையாக தமிழ் சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி அவருடைய தம்பி கார்த்தி கார்த்தி பார்த்தீங்கன்னா என்னதான் அமீரோட இயக்கத்தில் பருத்திவீரன் முதல் படமாக ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் கூட ஆயுத எழுத்து படத்தில் ஒரு சின்ன சீனில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் வந்து கார்த்தி நடிச்சிருப்பாரு அது மட்டும் கிடையாது அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் கார்த்தி அவர்கள் இருந்தார் ஸோ சிவக்குமாரோட மூத்த மகன் சூர்யா சினிமாவுக்கு வந்ததும் சரி அவருடைய இளைய மகன் கார்த்திக் சினிமாவுக்கு வந்ததும் சரி மணிரத்னம் மூலமாக தான் இதே மனிதத்தனவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாரு ஆனால் அதற்கு சிவக்குமாரர்கள் ரொம்பவே மறுத்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ சிவகுமாருக்கு சூர்யா கார்த்தி அப்படிங்கிற இரண்டு மகன்களை தாண்டி பிருந்தா என்கிற மகளும் இருக்கிறார் ஸோ மனிதத்தனம் என்ன பண்ணியிருக்காருனா பிருந்தாவையும் நடிகையா தமிழ் சினிமா உலகுக்கு நாம் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு இது குறித்து சிவக்குமாரிடம் அவர் கேட்டிருக்காரு ஆனால் சிவக்குமார்கள் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாராம் ஆனாலும் கூட மனிதத்தமிழர்கள் இந்த படத்தில் ஹீரோயினாக ரொம்ப கண்ணியமான கேரக்டர் தான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக மறுத்துட்டாராம் ஏன்னா இந்த படத்தில் ஓகே கண்ணியமான கேரக்டரு ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும்போது யார் கண்ட்ரோலையும் எதுவுமே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரா சரி மனேத்திரமர்கள் அப்படி என்ன படத்துக்காக பிருந்தாவை ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் அவரோட இயக்கத்தில் மாதவனும் சிம்ரனும் பார்த்திபனின் மகள் கீர்த்தனாவும் நடித்த கன்னத்தில் முத்தமிட்டார் படத்துக்கு தான் அதில் சிம்ரன் கதாபாத்திரத்துக்கு தான் நம்ம மனேத்தவர்கள் பிருந்தாவை நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் சிவகுமார்கள் ரொம்பவே தீவிரமாக மறுத்துட்டார்